Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மா நவாலுஹு குர்ஆன்ல தெட்ட தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், நாங்க உங்களை இந்த உலகத்துல வீணாக படைத்ததே கிடையாது, இந்த உலகத்துல நாங்க உங்களை படைத்ததே ஒரு நோக்கத்தோட தான். அதே மாதிரி ஒரு நாள், அந்த நாள் தான் எங்களுடைய மௌத்துடைய நாள். பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான் ஒரு நாள் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறான், அஃபஹசிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, ஏ மனிதர்களே, நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நாங்க உங்களே உலகத்துல எந்த விதமான நோக்கமும் இல்லாம வீணாக சும்மா படைச்சிருக்கிறோம் என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு விடயங்களும் இவைகள் எல்லாம் ஒரு நோக்கம் இல்லாம ஒரு திட்டம் இல்லாம அது வீணாக சும்மா தானாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை நீங்க நினைக்கிறீங்களா என்பத அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு கேள்வியாக கேட்கிறான். அது மாத்திரமல்ல, ரபுல் ஆலமீன் சொல்றான், வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நாள் திரும்பி எங்களின் பக்கம் மீண்டு வர மாட்டீங்க என்பதாக நினைக்கிறீங்களா? எனவே ரபுல் ஆலமீனுடைய இந்த கேள்வி இருக்குதே, இதுக்கு அரபால சொல்லுவாங்க இஸ்திஃபாம் இன்காரி என்பதாக. ரபுல் ஆலமீன் இந்த கேள்வி கேட்கிற நோக்கமே இதை உறுதியாக சொல்வதற்காக வேண்டிதான். நீங்க நினைக்கிறீங்களா உங்களே நாங்க வீணாக படைச்சிருக்கிறோம், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் அது வீணாக தானாக சும்மா நடந்து கொண்டிருக்குது, இதுக்கு பின்னால் எந்த படிப்பினையும் இல்லை என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நாள் திரும்பி எங்களின் பக்கம் வர மாட்டீர்கள் என்பதாக? இது கேள்வியாக கேட்டாலும் ரபுல் ஆலமீன் இது கேள்வியாக கேட்கிற நோக்கமே இந்த ரெண்டு விடயங்களை உறுதியாக செல்வதற்காக வேண்டிதார். எனவே இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும்
ஒரு நோக்கத்தோட தான் நடக்குது. அது மனிதனுடைய படைப்பாக இருந்தாலும் சரி, கொரோனா வைரஸாக இருந்தாலும் சரி, பைனான்சியல் கிரைசிஸாக இருந்தாலும் சரி, சோசியல் கரப்ஷனாக இருந்தாலும் சரி, முழு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நீங்க நினைக்க வேணும் அது வீணாக சும்மா தானாக ஆக்சிடென்டலி அது சுட்டி இது சுட்டி இல்ல இல்ல, ரபுல் ஆலமீன் ஒரு நோக்கத்தோட தான் எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கிறான். அதே மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நாள் திரும்பி வரமாட்டீங்க என்பதாக? எனவே இதன் மூலமாக ரபுல் ஆலமீன் எதை உணர்த்த பாக்கிறான் என்றா, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை ஒன்றிருக்குது. ஒரு நாள் நீ எனக்கு முன்னால நிக்க தான் வேணும். யபன ஆதம் அஅதைதுக் ஹவ்வல்துக் அன்அம்து அலைக் மாதா சனஅத ஃபீஹா, ஆதமுடைய மகனே, நான் உனக்கு இவ்வளோ 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 நியமத்களை வழங்கினேன். இந்த ஒவ்வொரு நியமத்களை வச்சு நீ எனக்காக வேண்டி என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாய் என்பத ரப்புல் ஆலமீன் கேட்கதான் போறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டு விடயம் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆக முக்கியம் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் இந்த உலகத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் சரி, அது வீணாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, அது தானாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, அதை நடத்தாட்டக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் தான் என்பத நானும் நீங்களும் விளங்குறது ஆக முக்கியம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, நாங்க பலதரப்பட்ட அமைப்புல பல சோதனைகளுக்கு ஆளாக இருக்கிறோம். ஆனா எந்த நோக்கத்துக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைகளை, எந்த நோக்கத்துக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இந்த வேதனைகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறானோ, அந்த ரப்புல் ஆலமீனின் பக்கம் நாங்க திரும்பாம, நாங்க ஒவ்வொருத்தரின் பக்கம் நாங்க இஷாரா பண்ணி கொண்டு கைய நீட்டிக்கொண்டு, அவராலதான் நடக்குது இவராலதான் நடக்குது, முழு உலகமும் ஸ்தம்பித்திருக்குது, முழு உலகமும் ஒரு பதட்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகத்துடைய பொருளாதாரத்தில பிரச்சனை, முழு உலகத்துடைய சுகாதாரத்தில பிரச்சனை, முழு உலகத்துல சமூக பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனை பார்த்தா அந்த மனிதன் சைக்கோலஜிக்கலி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். கடையை திறந்து கொள்ள ஏலா, பசாருக்கு பெய்து கொள்ள ஏலா, ஒரு நோயாளியை விசாரிக்க போகேலா, உம்மா வாப்பட ஜனாசாக்கு போகேலா, குடும்பம் பிரிய வேண்டிய நிலைமை, வீட்டுக்குள்ள இருந்து குடும்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார், வீட்டால வெளியே போக இல்லாத நிலைமை, வெளியே போனாலும் பசார்ல பிசினஸ் இல்லாத நிலைமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இவ்வளோ பெரிய சோதனை வேதனைக்குள்ள அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தாலா எங்களே வச்சிருக்கிறது ஏனென்றா அந்த ரப்புல் ஆலமீனின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டிதான். எனவே ஒரு போலீஸ்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு உம்மா வாப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறார் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் பெரம்பை எடுத்து அந்த பெரம்பால ரெண்டு தட்டு தட்டுறது, அல்லது பெரம்பை எடுத்து பயம் காட்டுறது, அந்த புள்ளையோடு இருக்கக்கூடிய கோபத்துக்காக வேண்டி அல்ல. ஒரு வகையான கோபம் இருந்தாலும் அந்த கோபத்துக்குள்ள ஒரு இரக்கம் சுற்றி வர இருக்கதான் செய்து, அந்த புள்ளைய இல்லாமாக்குறது நோக்கம் அல்ல. அந்த புள்ளைக்கு அடிக்கக்கூடிய அடியில ஒரு காயம் உருவாகலாம், ஒரு மாக்கு உருவாகலாம், அந்த கோபத்துல செஞ்சாலும் அந்த தாயுடைய நோக்கம், அந்த தந்தையுடைய நோக்கம், அந்த புள்ள அந்த தவற மீண்டும் செய்யக்கூடாது, அந்த புள்ள திரும்பி என்னின் பக்கம் வர வேண்டும், என்னுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும், நான் வானம் சென்னதை விட வேண்டும். அதே மாதிரிதான் கவர்மெண்ட்டுடைய லெவல் எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும், பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கப்பட்டிருக்குது, ஒரு ஆர்மி வைக்கப்பட்டிருக்குது. சில நேரங்கள்ல மக்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்துல பெட்டமால, வெப்பன்ஸால, அல்லது ரப புலட்ஸால, அல்லது ஏதோ ஒரு அமைப்புல சில அச்சுறுத்தல்கள் செய்யக்கூடிய நோக்கம் அந்த மனிதனை கொலை செய்வதற்காக வேண்டி, அந்த மனிதனை இல்லாமாக்குவதற்காக வேண்டி அல்ல. அவர் எந்த தவறை செஞ்சு கொண்டிருக்கிறாரோ அதை விட்டும் அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி, அவரால் ஏனையவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். ரப்புல் ஆலமீன் சொல்றான், வலனுதீகன்னஹும், நாங்க உங்களைய சுவைக்க வைப்போம், ரெண்டு பெரம்பாடி படதான் செய்யும், பெட்டம் பொல்லால ரெண்டு அடி அடிக்கதான் செய்வோம், நாங்க ரப்பர் புல்லட்டால நாங்க வெடி வைக்கதான் செய்வோம்,
அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை சுவைக்க வைப்போம், அதாபுல் அஜ்னா, உங்களுக்கு சின்ன அதாபுகளை நாங்க சுவைக்க வைப்போம். ரபுல் ஆலமீன் சொல்றான், தூனல் அஜாபில் அக்பர், மௌத்துக்கு பின்னால கியாமத்துடைய அதாப், மௌத்துக்கு பின்னால நரகத்துடைய அதாப், இந்த எல்லாம் அதாபுகளுக்கு முன்னால உங்களுக்கு உலகத்துல சின்ன சின்ன அதாபுகளை நாங்க ஏன் வைக்கிறோம் என்றா, லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்க ரப்புல் ஆலமீனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். சில நேரத்துக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க விளையாட்டு சாமான்களை வச்சிருப்போம், அந்த விளையாட்டு சாமான்களை கொடுத்து பெரளி பண்ணி கொண்டிருந்தா என்ன செய்வோம் என்றா, சாக்லேட்டை பறச்சு எடுப்போம், விளையாட்டு சாமானத்தை பறச்சு எடுப்போம், பெரம்பால ரெண்டு தட்டு தட்டுவோம். அதே மாதிரி குற்றவாளிகள் அவங்களுக்கு பெட்டமால அல்லது ரப்பர் புல்லட்டால செஞ்சியும் திருந்துற மாதிரி இல்லாட்டி ஒரு டெம்பரரியாக ஒரு பிரிசன் கொள்ள போட்டு எடுக்கிறது அந்த மனிதனை திருத்துவதற்காக வேண்டிதான். கொடுத்த நியமத்களை நீங்க சுதந்திரமாக மக்களுக்கு மத்தியில பழவி கொண்டிருந்தீங்க, சுதந்திரமாக மக்களோட புழங்கி கொண்டிருந்தீங்க, இப்ப உங்களே பிரிசன் குள்ள வச்சிருக்கிறோமே என்றா கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு இவ்வளவு நியமத்கள் கிடைச்சிட்டு ஆனா அந்த நியமத்கள் எல்லாம் பறச்சு உங்களே இப்ப ரூமுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறோம். ஏன் வச்சிருக்கிறோம் என்றா, வெளிய போட்டா நீங்க இதுக்கு பின்னால அந்த செஞ்ச தவறுகளை செய்யாம இருப்பதற்காக வேண்டிதான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்னைய யாருமே தவறாக நினைச்சு கொள்ளவானம், ரபுல் ஆலமீன் எங்களுக்கு ஏராளமான நியமத்களை தந்து கொண்டே இருந்தான், பலதரப்பட்ட நியமத்களை தந்து கொண்டிருந்தான். அது எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சுகாதாரத்தோட சம்பந்தப்பட்ட நியமத்தும் தான், எங்களுக்கு மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட நியமத்களும் தான். இந்த நியமத்களை ரப்புல் ஆலமீன் பறைக்கிறான் என்பதாக இருந்தால் அது எங்களுடைய ஒரு படிப்பினைக்காக வேண்டிதான், எங்களுடைய ஒரு தவறுக்காக வேண்டிதான். நாங்க இன்னும் பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான், அதிகமானவங்க இது ஒரு அதாபுல் அத்னா, இது ஒரு சின்ன ஒரு அதாப் ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து வந்திருக்குது. என்ன தவறு பர்சனலி எனக்கு தெரிக்குது என்பதை நான் யோசிச்சு இதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அதிகமானவர்களுக்கு இன்னும் வராம இருக்கிறத பத்தி தான் ரொம்ப கவலையாக இருக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, சுகாதாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் அண்மை காலத்தில் நாங்க பார்த்த ஒரு விஷயம்தான், எங்கட நாட்டை விட ஏனைய நாடுகள்ல, குறிப்பாக பக்கத்து நாட்டுல இந்தியால எல்லாம் நாங்க பார்த்த ஒரு விஷயம்தான், எல்லாமே ஆக்சிஜன் தேடிக்கொண்டிருந்தாங்க, வென்டிலேட்டர்ஸ் தேடிக்கொண்டிருந்தாங்க, மக்கள் ரோட் வழியில மூச்சு எடுக்கிறதுக்கு அந்த சுவாச சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம் உருவாகி இருக்குது. எனவே இதுக்காக வேண்டி கோடிக்கணக்கு செலவழிக்கிறதுக்கு தயாராகினாங்க, மக்கள் மூச்சு எடுக்க இல்லாம, ஆக்சிஜன் இல்லாம, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மௌத்தாகி கொண்டிருந்தாங்க. சில நேரங்களில் சிலர்கள் வீட்டில் அந்த வசதியை கொடுத்திருந்தாங்க, ஆனா எலக்ட்ரிக்கலி நடக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்துக்கும் யோசனை, அட கரண்ட் கொஞ்சம் பெய்துட்டேண்டா, இந்த ஆளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லாம பெய்த்துடுமே, அவர் மௌத்தாக பெய்த்துடுவாரே, இந்த அளவுக்கு யோசிச்சோம். ஆனா நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம், இவ்வளவு காலம் நாங்க மூச்சு எடுக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன், இந்த லங்ஸ் இருக்குதே, இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தா அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். ஒரு புள்ள தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் மூக்கால அது மூச்சு எடுக்காது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குதே, ரபுல் ஆலமீன் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த புள்ள மூக்கால மூச்சு எடுத்தா அந்த புள்ள வயிற்றுக்குள்ள மௌத்தாக பேய்த்திடும். ரபுல் ஆலமீன் அந்த நேரத்தில் ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு அல்ல ஒரு லொக்க போட்டு அல்ல மூடி வைக்கிறான். ஆனா அந்த புள்ளையுடைய தேவைய ரபுல் ஆலமீன் ஏனைய முறைகள்ல அல்ல பூர்த்தியாக்கி கொண்டிருந்தான். ஒரு புள்ள உலகத்துக்கு பிறந்த உடனே அந்த புள்ளைய பெத்தெடுக்கக்கூடிய தாய், அந்த புள்ளைய வெளிக்கு எடுக்கக்கூடிய டாக்டர், அந்த சுத்தி வர இருக்கக்கூடிய நர்சஸ் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது என்னண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வேறொன்றுமே இல்ல, எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தான், அந்த புள்ள அலோனும் என்பதை எதிர்பார்க்கிறது. ஏன் அலோனும், அந்த புள்ள அழுந்தாதான் அந்த லொக் உடைஞ்சி அந்த புள்ள மூக்கால மூச்செடுக்கிறதுக்காக வேண்டி ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல மூச்செடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நாங்க மூச்சு எடுத்து உடக்கூடியது
ஒரு நிமிஷத்துக்கு 15 அல்லது 20 விடுக்கம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 21,000 விடுக்கம், 21,000 டைம்ஸ் நானும் நீங்களும் மூச்சு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அதுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு லங்ஸ் அல்லாஹ் நுரையீரல் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா படைச்சு தந்திருக்கிறான். அந்த நுரையீரல் இருக்குதே, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, 300 to 500 million ஏர் சாக்ஸ். இந்த நுரையீரலுக்குள்ள 300 to 500 million காற்று பைகள் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த நுரையீரலுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறான், லங்ஸ் குள்ள. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இதை நாங்க விரிச்சிட்டோம் என்றா கிட்டத்தட்ட 2,400 kilometers அல்லது 1,500 miles அது நீளமாக இருக்கும். அதை தான் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உடம்புக்குள்ள வச்சிருக்கிறார். 50 billion tubes குழாய்கள் இதுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 10,000 liters பிளட் ரத்தம் இருக்குதே இந்த லங்ஸுக்குள்ள வந்து கொண்டே போகுது. இந்த ரத்த குழாய்கள்ல ஓடக்கூடிய ரத்தத்துடைய பரிசுத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஆக்சிஜனை காரணமாக வச்சிருக்கிறான். அதுல ஒரு பரிசுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செகண்டும் மூச்சு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான இந்த நியமத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் சரி ரப்புல் ஆலமீனுக்கு இதுக்காக சுக்குர் செஞ்சிருக்கிறோமா? ரப்புல் ஆலமீன் இந்த கவர்மெண்டால எலக்ட்ரிசிட்டி பில் வாரது போல, வாட்டர் பில் வாரது போல, பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்து மொபைலுடைய பில் வாரது போல, நீ ஒரு நாளைக்கு 20,000 விடுத்தம் நீ மூச்சு எடுத்துக் கொண்டிருக்கிறாய், ஆக்சிஜனை பாவிக்கிறாய். இதுக்காக வேண்டி முழு உலகத்துடைய சிஸ்டம் 21% இந்த ஆக்சிஜனுக்குரிய ஏற்பாடு உடம்புக்கு வெளியே அல்லாஹ்க்கு சுபஹானஹு வதஆலா வச்சான். சூரியன் மூலமாக, மரங்கள் மூலமாக, ஏனைய படைப்புகள் மூலமாக ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செஞ்சான். இப்ப யோசிங்க, வென்டிலேஷன் மெஷினுக்கு கோடி கணக்கு செலவழிக்க தயார். ஆனா ரப்புல் ஆலமீன் தந்த நியமத்தை நாங்க மறந்துட்டோம். இந்த நேரத்தில் என்ன சொல்றோம் என்றா, இது அமெரிக்கன் காரண்ட திட்டம், இது சைனா காரண்ட திட்டம், இது ரஷ்யா காரண்ட திட்டம், அங்க கைய நீட்டுறது, இங்க கைய நீட்டுறது, இவங்களால நடக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது யாராலும் நடக்கிறது, அது எங்களுக்குரிய வேலை அல்ல. இது ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இல்லாமல் எந்த நாட்டுக்கும் முடியாது, எந்த கவர்மெண்ட்டுக்கும் முடியாது, எந்த மனிதர்களுக்கும் முடியாது, எந்த ஜின்னாக்களுக்கும் முடியாது, எந்த மலாய்க்கமார்களுக்கும் முடியாது, எங்கட உடம்புடைய ஒரு ரோமத்தை உசுப்ப முடியாது. எனவே இது யாரால நடக்குது? இது ரப்புல் ஆலமீன் தான் செய்யறா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரின் மூலமாகவும் செய்யலாம். எனவே அவன் இவனுக்கு கைய காட்டுறது எங்களுடைய நோக்கம் அல்ல. இது ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய அசாபுல் அதுனா என்பதை நானும் நீங்களும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த அசாபுல் அதுனாவத்தாரான்? திருப்பி எங்களின் பக்கம் வாங்கோ, தௌபா செய்யுங்கோ, எங்களோட சேருங்க, நாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் நியமத்களை வழங்குறோம். கொடுத்த நியமத்களை அல்லாஹ் பறைச்சு எடுக்கிறான். சுகாதாரம் என்று செல்றது, ஹெல்த் என்று செல்றது எவ்வளவு பெரிய ஒரு நியமத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்துல யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க யாருக்கும் கைய காட்டணும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல. நாங்க சில நேரத்துக்கு சொல்றோம், இது ஏதோ ஒரு டெஸ்டிங் ஒன்று நடக்கக்கூடிய நேரத்துல லெபார்டரியில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துதான் இந்த வைரஸ் உருவாகி இருக்குது. இது ஒன்றுமே ஆக்சிடென்டல் அல்ல. அபசா, நீங்க நினைக்கிறீங்களா இது எல்லாமே ஆக்சிடென்டல், இதெல்லாம் வீணாக, இதெல்லாம் நோக்கம் இல்லாம நாங்க உலகத்தில் ஆக்குறோம் என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா என்பதாக அல்லாஹ் தெட்ட தெளிவாக கேட்கிறார். ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் என்றா, மாஷா அல்லாஹு கான் வமா ஷா அகான் ஃபி வக்தில் லதீ ஷா அலா வஜ்ஹில் லதீ ஷா மின் கைரி ஜியாதத்தின் வலா நுக்ஸான் வலா தக்கதும் வலா தாக்குர் வமா லம் யஷா லம் யகுன். ரப்புல் ஆலமீன் என்ன தெளிவாக சொல்றான், மாஷா அல்லாஹு கான், அவன் எதை நாடுனானோ அதுதான் நடக்கும். வமா ஷா அகான் ஃபி வக்தில் லதீ ஷா அலா வஜ்ஹில் லதீ ஷா, அவன் நாடின நேரத்தில் தான் நடக்கும், அவன் நாடின முறையில தான் நடக்கும்.
எனவே COVID-19 வைரஸ் யாரையும் கொலை செய்யல, யாரையும் மௌத்தாக்கல்ல, அவருடைய மௌத்துடைய நேரம் வந்துட்டு. ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தருடைய அஜல் வந்துட்டா, லா யஸ்தஅஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், ஒரு செகண்ட நாங்க முற்படுத்த மாட்டோம், ஒரு செகண்ட நாங்க பிற்படுத்த மாட்டோம். எனவே கோவிட் என்றது அல்லாஹ் ஒரு சபபாக ஆக்கினான், அவருடைய மௌத்துடைய நேரம் வந்துட்டு. எனவே அவன் நாடின முறையில, அவன் நாடின நேரத்தில், நாடின அமைப்புல, முன்னாலையும் அல்ல பின்னாலையும் அல்ல, அவன் தான் மௌத்தாக்குறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இவ்வளவு எல்லாம் உலகத்தில் நடக்கிறது ரபுல் ஆலமீனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்துடைய காலத்தில், எங்களுக்கு தெரியும் பெரியோரு ஃபித்னா உண்டு அவங்களுடைய கிலாபத்துடைய காலத்தில் நடந்துச்சு, அவங்களுக்கு உயிர் தாக்கம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஏனைய சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, கலீஃபா அமீருல் மூமினின், இவ்வளோ பிரச்சனை இப்ப மதீனாக்கு வெளியே இருக்குது, மதீனாக்குள்ள இப்ப பிரச்சனை வரப்போகுது, நாங்க என்ன செய்யணும், உங்களுக்கு செக்யூரிட்டியா இருக்கவா? அந்த நேரத்தில் கேட்டாங்க அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல, உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அங்க கேக்குறாங்க, நீங்க கீழேயால இருந்து வார பிரச்சனை நிப்பட்ட பாக்குறீங்களா, அல்லது மேலேயால இருந்து வார பிரச்சனை நிப்பட்ட பாக்குறீங்களா என்று கேட்டாங்க. சொன்னாங்க மேலிருந்து வாரது அல்ல, கீழே இருந்து வாரது தான். சொன்னாங்க மேல எது முடிவாகுதோ அதுதான் கீழே நடக்கும், எனவே அதுல எது முடிவாகிச்சோ உங்களையால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதாக சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது லஅல்லஹும் யர்ஜிஊன், அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கோ. எனவே சுகாதாரம் எவ்வளவு பெரிய நிஅமத், ஆனா ரபுல் ஆலமீனுடைய இவ்வளவு கோடி கணக்கான நிஅமத்களை இந்த உடம்புக்குள்ள அனுபவிச்சோம், ஆனா ரபுல் ஆலமீனுக்கு நாங்க வழிபடல, அந்த அல்லாஹுடைய நிஅமத்களை நாங்க கிராண்டாக நினைச்சோம், சும்மென்று நினைச்சோம், அவனுக்கு சுக்குர் செய்யல. அதே மாதிரிதான் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட நியமத், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒரு மனிதனோட நாங்க கோவப்பட்டோம் என்றா, அந்த மனிதனுக்கு பொதுவாக நாங்க செல்றது என்ன, எந்த கண்ணுக்கு விலங்கை வரா இருக்காத, எந்த வீட்டுக்குள்ள வராத, பெத்த பலாத்துட்டு எண்டேப்பா என்று தான் சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நான் தவறாக சென்னா அல்லாஹ்க்காக வேண்டி என்னைய மன்னிச்சுக்கோங்கோ. ரபுல் ஆலமீன் அவனுடைய வீட்டில இருந்து வீட்டுக்கு வராத, பொதுவா ஒருத்தர் மொஹப்பத் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கலே, நாங்களே ஒரு ரெஸ்டோரண்ட்க்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்கறது அல்ல, ஆகம் பெரிய மொஹப்பத், வீட்டுக்கு வாங்க, கையால ஆக்கி உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறோம், இதுதான் மொஹப்பத்துடைய அடையாளம். ரபுல் ஆலமீன் அவனுடைய வீட்டுல இருந்து எங்களை மஹரூம் ஆக்குறான் என்றா, நானும் நீங்களும் யோசிக்கணும். இவ்வளவு காலம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவனுடைய அதானுடைய சத்தம் கேட்கக்கூடிய நேரத்தில், ஹய்யா அலா ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிக் கொண்டிருந்தான், நீங்க வெற்றியின் பக்கம் வாங்கோ, இந்த மஸ்ஜிதுக்குள்ள வாங்க, வந்து தொழுங்கோ, வெற்றியின் பக்கம், தொழுகையின் பக்கம் வாங்க. இல்ல இல்ல, நாங்க லாபாய் 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 என்று எங்கட பிசினஸ்ல தான் இருப்போம், பணத்தால தான் நடக்குது, சொத்தால தான் நடக்குது, எண்ணெயால தான் நடக்குது. ரபுல் ஆலமீனுடைய ஒரு அதாபுல் அதுனாவா என்று நானும் நீங்களும் யோசிக்கணும். அஞ்சு நேரம் தொழுகையும் அல்லாஹ் இல்லாமாக்கிட்டான், அந்த பள்ளிக்கூடையும் அல்லாஹ் இல்லாமாக்கிட்டான், இந்த மதரசாக்களை நடத்துறதுக்கும் சிரமமாக இருக்குது, அது மாத்திரம் அல்ல, ஜும்ஆவுக்கு போறதையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நிப்பாட்டிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, வீட்டுக்கு வராத என்று சொன்னா, ஓ உங்களோட வீட்டுக்கு வந்து என்னதான் கிடைக்க போகுது? இல்ல இல்ல, ஒரு தனவந்தர் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தனவந்தருக்கு பின்னால நாங்க வாலாட்டி ஆட்டி போவோமா இல்லையா? சார் அப்படி சொல்ல வேணாம் சார், நீங்க விட்டீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, உங்களோட வீட்டுல இருந்து என்ன விளக்க வேணும், கடையில இருந்து விளக்கினாவே அந்த விளக்கிறத நாங்க தாங்கறதுக்கு தயார் இல்ல. ரபுல் ஆலமீன் அவன் வீட்டுல இருந்து எங்களை விளக்கிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தொழுகையுடைய பக்குவம் எங்களுக்கு இருக்கல்ல, பேணுதல் இருக்கல்ல, அதிகமானவங்க அதை பராமுகமாக இருந்தோம். ரபுல் ஆலமீன் அவன் முக்கியமான பைத்துள்ள இருந்தும் எங்களை தூரமாக்கிட்டான் என்றா, நானும் நீங்களும் யோசிக்கணுமா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்களா இது ஆக்சிடென்டல் நடந்திருக்குது, நீங்க நினைக்கிறீங்களா இது வேற வெளிநாட்டு சக்திகளால நடந்திருக்குது,
இல்லை இல்லை, நானும் நீங்களும் செஞ்ச அந்த பாவங்கள் தவறுகள் ரபுல் ஆலமீன் ரப்பர் புல்லட்டால வெடிச்சு ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறார். உம்மா பாப்பா பெரம்பால் அடிக்கிறது போல அடிச்சு கொண்டிருக்கிறான். கோபத்தில் அல்ல, திரும்பி வா என்னின் பக்கம், நான் உனைய மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் தௌபா செய்ய வேண்டிய காலம். உலகத்துடைய நிலைமைகள் சீராகணுமா, நானும் நீங்களும் எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீனின் பக்கம் திரும்புறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி தான். வல்லாஹி செல்றேன், ரபுல் ஆலமீன் இந்த நிலைமையை உண்டாக்கி இருக்கிறான். நாங்க பைனான்சியலி விழுந்திருப்போம், ஹெல்த் ரீதியில சுகாதார ரீதியில விழுந்திருப்போம், சைக்காலஜிக்கல் ரீதியில விழுந்திருப்போம், ஆனா ஸ்பிரிச்சுவலி ஆத்மீக ரீதியில மார்க்கம் என்ற அமைப்புல அல்லாஹோட தொடர்பாகிட்டோம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த கோவிட் எங்களுக்கு ஒரு வெற்றி தான். இந்த பைனான்சியல் பொருளாதார வீழ்ச்சி எங்களுக்கு ஒரு வெற்றி தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் எங்களுக்கு ஒரு வெற்றி தான். எப்ப அது வெற்றியாக மாறும் என்றா, இந்த நிலைமையில எனக்கு முந்திய விட ரப்போட தொடர்பு வந்துச்சு, நான் இப்ப குர்ஆன் ஓதுறேன், நான் இப்ப சிக்ருகளை செய்யறேன், குடும்பத்தோட சேர்ந்து போறேன், தொழுகையில பேர்ந்ததெல்லாம் வீட்டுக்குள்ள இமாம் ஜமாத் நடத்துறேன், நான் என்னுடைய அமல்கள்ல பக்குவமா இருக்கிறேன், ஹராத்த விட்டுட்டேன். இந்த கோவிட்ல பைனான்சியலி பிசிக்கலி சைக்காலஜிக்கலி விழுந்திருப்போம், ஆனாலும் நாங்க விலை இல்ல அல்லாஹுக்கு நெருங்கினோம் என்றா நாங்க வெற்றியாளர்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, முழு உலகமும் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதை விட்டுட்டு நாங்க அவரால் தான், இவரால் தான், இது ஒரு பிளான் தான், இது கவர்மெண்ட் தான், இது ஒப்போசிஷன் தான், இது அமெரிக்கா தான், இல்ல இல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எங்களுக்குரிய வேலை அது அல்ல. ரபுல் ஆலமீன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி அல்ல வச்சிருந்தான். ஆனா தத்தாரிகளுடைய சோதனை இருக்குதே, அந்த தத்தாரிகள் முஸ்லிம்களை இல்லாமாக்கிட்டாங்க தான், அழிச்சாங்க தான், சோதனை வந்துச்சு தான், எத்தனையோ கொலைகள், எத்தனையோ கிதாப்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது வேறொன்றும் அல்ல, அல்லாஹுடைய கதிரால நடந்துச்சு. அது முஸ்லிம்களுடைய தவறால தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா உண்டாக்கினார். அந்த நேரத்தில் அந்த ஆட்சிக்கு, இந்த ஆட்சிக்கு, அந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு விரல நீட்டுறது அல்ல, நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செய்வதிருக்கிறதே அதுதான் நோக்கம். தத்தாரிகளுடைய வரலாற நானும் நீங்களும் வாசிச்சு பார்க்க தான் ஓனும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான். உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமானிதத்தை தந்தான். அந்த அமானிதம் தான் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தின் பிரகாரம் இந்த உலகத்துல வாழ்ந்து மௌத்தாகிறது இருக்குதே, இதுதான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்குது. குறிப்பாக வாலிபர்களுக்கு அதே மாதிரி பொதுவாக நான் சொல்றேன், நாங்க வாழக்கூடிய இந்த காலம் இருக்குதே, இந்த காலம் நாங்க சொல்லுவோம் முழு உலகமே எங்கட பாம், அதாவது எங்கட கையில, உள்ளம் கையில இருக்குது என்பதாக சொல்லுவோம். உங்களுக்கு எதை தேடணும் என்றாலும் ரெண்டு பட்டனை நெசிக்கினீங்கன்னா அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னால கூகுள் முஃப்தி மூலமாக கிடைச்சிடும். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாக முஸ்லிம்கள் ஆகியக்கூடிய நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்க மார்க்கத்தை யார்கிட்டால் எடுக்கிறோம் என்பது. ஆகப்பெரிய ஃபித்னா இந்த காலத்துல, மார்க்கத்தை நாங்க படிக்கக்கூடிய நேரத்துல அந்த மார்க்கத்தை யார்கிட்ட இருந்து எடுக்கிறோம் என்பதை நாங்க யோசிக்கணும். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸஹீஹ் அல் முஸ்லிமுடைய ஷரஹ் எழுதக்கூடிய நேரத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க செல்லக்கூடிய ஒரு கருத்தை செல்றாங்க, இன்ன ஹாதல் இல்ம் தீனுன், இல்ம் இருக்குதே, இந்த இல்ம் வந்து எங்கட மார்க்கம் தான், தீன் தான். வந்தரோ அம்மன் தாக்குது தீனக்கும், நீங்க யாருக்கிட்ட இருந்து இந்த மார்க்கத்தை எடுக்கிறீங்க என்பத நன்றாக நீங்க பாருங்கோ என்பதாக இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் பெரிய ஒரு ஆலிம போல, ஒரு முஃப்திய போல தான் மார்க்கத்தை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நோய் உண்ட சொல்றார். அந்த நோயை செல்லக்கூடிய நேரத்தில் அந்த சிம்டம்ஸ் நாங்க பாக்குறோம். அந்த சிம்டம்ஸ் பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் ஐடென்டிஃபை பண்றேன், இவருக்கு இந்த நோய் தான் இருக்குது என்பதாக.
நான் வந்து ஒரு MBBS முடிச்ச அல்லது ஒரு பிசிஷியன் அல்ல, நான் ஒரு டாக்டர் அல்ல, ஆனா அந்த சிம்டம்ஸ் பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு இந்த நோயாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து டேப்லெட் ஒன்றோட பெயர் எழுதி அவருக்கு கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அவர் அந்த மருந்து எடுக்கிறார், அவர் குடிக்கிறார், அவருக்கு சுகமாயிட்டு. ஆனா நாட்டுடைய சட்டம் எனக்கு தெரியாது, எங்களுடைய நாடு, ஆனா வெளிநாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சிம்டம்ஸ் பார்த்து இந்த சிட்ட எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு ஜெனரல் பிசிஷியனுக்கு காட்டி, MBBS முடிச்சவருக்கு காட்டி, ஒரு டாக்டருக்கு காட்டி, இந்த சிம்டம்ஸ், இப்படி ஒரு மருந்து ஒண்ணு தந்தாங்க சரியான்னு கேட்டு அவரும் சொல்றார் சரியான மருந்து தான் கொடுத்திருக்கிறார் என்று. ஆனா நாட்டு சட்டத்துக்கு முன்னால் இவர் தவறு செஞ்சிட்டார், இவர் பிழை செஞ்சிட்டார். நீங்க சரியான மருந்து தான் கொடுத்தாலும் அந்த மருந்த கொடுக்கக்கூடிய ஆழமான அறிவு உங்களுக்கு இல்ல, நீங்க அந்த கோர்ஸ முடிச்சு இல்ல, நீங்க அந்த டாக்டர் ஆகி இல்ல, நீங்க ஜெனரல் பிசிஷியன் அல்ல, நீங்க செஞ்சது ஒரு குற்றம் என்பதுதான் சட்டம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, குர்ஆன் என்று வரக்கூடிய நேரத்தில், ஹதீஸ் என்று வரக்கூடிய நேரத்தில், அரபு மொழியும் தெரியாது, சட்ட திட்டங்கள் தெரியாது, நான் குர்ஆனை வச்சு எனக்கு வேண்டிய சட்டத்தை சொல்லலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வாரது. அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு குர்ஆனுக்கு தன்னுடைய புறத்திலிருந்து விளக்கம் சொல்றாங்களோ, அவர் சரியாக சொன்னாலும் அவர் தவறு செஞ்சிட்டார், அவர் ஒரு பாவி என்பதாக சொன்னாங்க. சொன்னது சரி, ஆனாலும் அவர் ஒரு பாவி. ஏன்? உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. நான் ஏன் இதை சொல்றேன் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்துல தீவிரவாதம் இல்ல, இஸ்லாத்துல பயங்கரவாதம் இல்ல. இந்த தீவிரவாதம், பயங்கரவாதம், இந்த எக்ஸ்ட்ரீம், இந்த கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, கேட்டா குர்ஆனை வச்சுதான் சொல்றாங்க. இது எங்களுடைய காலத்துல மாத்திரம் அல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால சஹாபாக்களுடைய காலத்துல அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சவர் இப்னு முல்ஜிம். மெயின் ஸ்ட்ரீம் உலமாக்கல்ல இருந்து ஒரு கூட்டம் அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க, ஹவாரிஜ்கள் என்று சொல்லுவோம். வெளிரங்கமாக பார்த்தா அவங்க ரொம்ப பக்குவமானவங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த ஹவாரிஜ்களை பார்க்கக்கூடிய நேரத்துல, அந்த யங்ஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய நேரத்துல, எனக்கு ஏண்ட தீனுடைய விஷயத்துல வெக்கம் வந்துட்டு, அவ்வளவு பக்குவமான தோற்றம், ஆனா அவங்க குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் தவறானது. எனவே சஹாபாக்களுடைய காலத்துல மெயின் ஸ்ட்ரீம் உலமாக்கள் இருந்து தூரமாகிட்டாங்க. அதுக்கு பொறவு திட்டம் போட்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செஞ்சாங்க. அந்த மனிதனுக்கு இப்னு முல்ஜிமுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்துல அவருடைய கண் அப்படியே கழட்டி எடுத்தாங்க. அந்த நேரத்திலையும் அவர் அல இல்ல, அவருடைய நாக்க வெட்டுறதுக்கு முன் வந்தாங்க. அந்த நேரத்துல சத்தம் போட்டு அழுந்தார். கேட்டாங்க, ஏன் அழுறீங்க? சொன்னாங்க, நான் இவ்வளவு நேரம் ஜிக்ரில் இருக்கிறேன், நீங்க நாக்க வெட்டினா எனக்கு ஜிக்ர் செய்ய இயலாதே, அது சுட்டிதான் நான் அழுறேன் என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வெளிரங்கமாக பக்குவம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏண்ட உம்மத்துல ஆக மோசமானவன் அலிய கொலை செய்யறவங்க என்பதாக சொன்னாங்க. எனவே எங்களுக்கு மார்க்கத்தை வந்து ஒரு பக்குவமான தோற்றத்துல குர்ஆன் ஹதீஸ சுன்னாவ வெச்சு பேசுற மாதிரி இருக்கலாம். யாரு கிட்ட மார்க்கத்தை படிக்கிறீங்க என்பத நன்றாக பார்த்துக்கோங்க. மெயின் ஸ்ட்ரீம் உலமாக்கள் இருந்து நீங்க தூரமாக வேண்டாம். அப்படி ஆகிட்டோம் என்றா இந்த தீவிரவாதம், பயங்கரவாதத்துக்கு எல்லாம் காரணம் அதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றேன். அதுதான் நாங்க இப்ப முகம் கொடுக்கக்கூடிய அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இன்ஷால்லா ஞாயிற்றுக்கிழமை புறப்பாப்பதற்காக வேண்டியிருக்குது. பார்த்துட்டோம் என்றா அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் மண்டல இருந்து நாளைக்கு புறப்பாக்கக்கூடிய நாளாக இருக்குது. எனவே புறப்பாத்துட்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாள் அப்படி பார்க்காட்டி, அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாள். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சில முக்கியமான நாட்களை தரப்போறான். ஏன்? அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி, அந்த ரப்புல் ஆலமீனின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி. வருஷத்துக்கு ஒருக்க ரமதான தாரத போல பியூரிபிகேஷன் ஒரு ப்ரொசஸ் ஒன்று அல்லாஹ் தரப்போறான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தை ரப்புல் ஆலமீன் தாரான்.
இரண்டு ஹதீஸ் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தஆலா வல் ஃபஜர் வலயாலின் அஷர் அந்த ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அதுக்கு பின்னால 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சத்தியம் பண்றார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அதிகமான சஹாபாக்கள் முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்து, அந்த அல்லாஹ் சத்தியம் பண்ணக்கூடிய அந்த 10 இரவுகள் இருக்கிறதே அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இரவுகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹீஹான ஹதீஸ்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்க்கு இந்த 365 நாட்கள்ல அல்லாஹ்க்கு அவன் இபாதத் செய்யப்பட வேண்டிய படக்கூடிய அந்த விடயத்துல ஆக விருப்பமான நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக வந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீனுக்கு நெருக்கத்தை அடைவதற்கு ஆக அல்லாஹ்க்கு விருப்பமான நாட்கள் இந்த முதல் 10 நாட்கள் என்பதாக வந்திருக்கிறது. ஒரு லஈஃபான ஹதீஸ்ல வருவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபவாயில் அதாவது மகிமைக்காக வேண்டி செல்றேன், யஅதிலு சியாமு குல்லி யௌமின் ஃபீஹா பி சியாமி சனத்தின் வ கியாமு குல்லி லைலத்தின் ஃபீஹா பி கியாமி லைலத்தில் பத்ர். அந்த முதல் 10 நாட்கள்ல ஒவ்வொரு பகல் நேரத்துல நாங்க பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்கும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தஆலா ஒரு வருடத்துடைய நோன்புடைய கூலிய தாரான். அதே மாதிரி அந்த இரவுல நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கியாம், நாங்க தொழக்கூடிய தொழுக, அந்த இரவு ஹயாத்தாக்குறது இருக்குதே லைலத்துல் கத்ருடைய கூலி அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தஆலா தாரான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க பெருநாளுடைய நாளுக்கு முன்னால வரும் வரை அந்த 9 நாட்களும் நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யறது, அதிகமாக தக்பீர்களை செய்யறது, இரவுடைய நேரங்கள்ல நாங்க நின்று வணங்குறது, அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைப்போம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு வருடத்துடைய கூலிய தருவான், ஒவ்வொரு இரவிலும் லைலத்துல் கத்ருடைய கூலிய தருவான். அதே மாதிரி 9 தேதி அது அரஃபாவுடைய இரவு நாள், அந்த அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கிறது. அதே மாதிரி துல்ஹிஜ்ஜாவுடைய நாள் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் துல்ஹிய்யாவுடைய அமல் இன்ஷால்லா அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்த வெள்ளிக்கிழமை அதுக்குரிய கைடன்ஸ் நாட்டுடைய சட்டங்களுக்கு முரண் இல்லாத அமைப்புல சுகாதார அமைப்புகளை சரியான அமைப்புல கவனிச்சு அவைகளுக்கும் நாங்க முன்வாரதிருக்கிறதே ஆக முக்கியமான ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் உதஹியாவுக்காக வேண்டி நியத்து வச்சாங்களோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஆரம்பத்தில் இருந்து உதஹியாவுடைய நியத்து உள்ளவங்க அவங்க நெகத்தை வெட்டாம இருக்கிறது, முடிகளை இறக்காம முடிகளை வலிக்காம இருக்கிறது இருக்கிறதே இது ஆக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரியார்கள் சொல்லுவாங்க இதனுடைய ஹிக்மத் என்னண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, யாரெல்லாம் ஹஜ் உம்ராக்கு போறாங்களோ இஹ்ராமோட போவாங்க, அந்த இஹ்ராமோட போகக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா நெகத்தை வெட்ட மாட்டாங்க, முடிகள் அப்படி இறக்க மாட்டாங்க. எனவே அவர்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பெரியோர் ரஹமத்துக்குரியவர்களாக மாறுறாங்க. அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு கிடைக்கல, ஆனா யாரெல்லாம் உலகையா கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு உவமையாக ரிசெம்பிளிங் டு த பீப்பிள் ஹூ ஆர் இன் த பில்கிரிமேஜ், யாரெல்லாம் அந்த ஹஜ் உம்ரால் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சமமான அமைப்புல நாங்களும் நெகத்தை வெட்டாம நாங்களும் முடிய இறக்காம நாங்க ஏன் இருக்கிறோம் என்றா அதே கூலிய இந்த உலகையா மூலமாகவும் யாரெல்லாம் நீ எனக்கு தருவா என்று ஆதரவு வைக்கிறோம். தெரே மஹபூப் கி யாரப் شباحت لے کر آیا ہوں حقیقت اس کو تو کر دے میں صورت لے کر آیا ہوں. یا اللہ حبیب محمد صلی اللہ علیہ وسلم அவர்களுடைய தோற்றத்தை எடுத்து வந்திருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு இந்த யதார்த்தம் இல்லை, யா அல்லாஹ் இதோ தோற்றத்தை எடுத்து வந்தேன், அந்த ரசூலுல்லாஹுடைய யதார்த்தத்தையும் என்னுடைய வாழ்க்கையில உண்டாக்கு. ஒரு புள்ள உண்டாகக்கூடிய நேரத்துல அந்த குழந்தை அல்லது மிருகமாக இருந்தாலும் தோற்றம் முதலாவதாக உருவாகும். சிங்கத்துடைய தோற்றம், யானையுடைய தோற்றம், பூனையுடைய தோற்றம், மனிதனுடைய தோற்றம், அதுக்கு பின்னாலதான் அதுக்குரிய ரூஹு உதப்படும். அதே மாதிரிதான் யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை எடுத்து கொண்டு வந்தேன், அந்த மக்களுடைய ஹஜ் உம்ரால் உள்ளவர்களுடைய தோற்றத்தை எடுத்து கொண்டு வந்தேன், யா அல்லாஹ் யதார்த்தத்தை எனக்கு உண்டாக்கிறேன், யா அல்லாஹ்
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எந்த விஷயங்களை பேசினோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கட்டும். எனவே தௌபாவின் பக்கம் நாங்கள் திரும்புவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். யாருக்கும் கையை நீட்ட வேண்டாம், எங்களுடைய நஃப்சின் பக்கம் கையை நீட்டி நாங்கள் தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களை ஆக்குவானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.